ஜம்புலிங்கத்தை பிடிச்சு கொடுத்து அவரை தூக்கலவோட காரணமா இருந்த அந்த சோமநாதபுரம் ஜமீன்தார் ரத்தனகுமார் தன் குடும்பத்தோட இந்த வழியா தான் திருவிழாவுக்கு போறான். இப்ப என் நெடுநாளைய வஞ்சத்தை தீர்த்துக்க சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்பா, இன்னைக்கு திருவிழாவில தேர் வரும்ல? நிச்சயமா. அதுல என்ன உட்கார வைக்கணும்? ஓ, பாட்டு ஏன் வரல? பாட்டிக்கு உடம்பு சரியா இல்ல, இல்லன்னா அவங்களும் உன் கூட வந்திருப்பாங்க. தம்பி முத்துக்கரப்ப கூட்ட நினைக்கிறேன், நீ வேமா போங்க. ஜமீன்தார், நீ தப்பிக்க முடியாது. எங்க அண்ணன் கொன்னதுக்கு பழிக்கு பழி. டேய் முத்துக்கருப்பா, மரியாதையா சரண் அடைஞ்சிரு. இல்ல உங்க அண்ணன் போன இடத்துக்கே உன்னை அனுப்பி வைப்பேன். அம்மா,
ராதா, இன்னைக்கு உன் பிறந்த நாள். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். கவலைப்படாதீங்க ராணி அம்மா. ராதா ஜாதகம் எப்படி 6 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இந்த ஜமீனை பிரிஞ்சிருக்கணும்ன்றது விதி. அது இப்ப முடிஞ்சு போச்சு. நிச்சயம் 6 மாசத்துல உங்க பேத்தி திரும்பி வரப்போறா. வரலன்னா என் ஜோசியம் பொய்யின்னு நான் ஒத்துக்கிறேன். உங்க ஜோசியம் பொய்யா நிஜமாங்கிறது பிரச்சனை இல்ல. ராதா கிடைப்பாளா மாட்டாளா? பிரதாப் அப்பா, இதெல்லாம் ஜோசியத்துல மட்டும் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. ராணியம்மா,
நானும் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்பியிருக்கிறேன். திவான், நீங்களும் 12 வருஷமா தேடுறீங்க, எனக்கும் வயசாகுது. எனக்கு பிறகு இந்த ஜமீனுக்கும் இந்த ஜமீனை சேர்ந்த கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கும் வாரிசு இல்லாம போயிடுமோன்னு கவலையா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ராணியம்மா. வேற வழி, நான் உயிரோடு இருக்கிற வரை காதா கிடைக்கல என்ன? ஏற்கனவே ராஜா எழுதி வச்சிருக்கிற உயில்படி இந்த சொத்துக்களையும் இதுல வர்ற வருமானங்களையும் ராஜா பேர்ல இருக்கிற டிரஸ்டுக்கே கொடுத்துட வேண்டியதுதான். வக்கீல் ஐயா, ராணிமா, அப்படியே தஸ்தாவேஜுகளை ரெடி பண்ணுங்க. ஆயிட்டுமா. போதும் போதும் என போதை சேர்ந்து மறப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து மறப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போல வா கொண்டாடலாம், மனம் போல வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து மறப்பா. முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக. வந்தவரை லாபம், கொண்டவரை மோகம், உள்ளவரை நீயாடு. ஆஹா, பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை வா. ஆஹா, பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை வா. தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் பண்டாகவே. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மரம் போல் வா கொண்டாடலாம், மரம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா. என்ன சுகம் தேவை, எந்த விதம் தேவை சொல்லித்தர நான் உண்டு. பள்ளியில கொஞ்சம், பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீ உண்டு. அந்த சொர்க்கம் கண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அங்கு நான்
ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு துவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா வா 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 கண்ணன் ஹாய் திவான் ஒரு நிமிஷம் உன்னோட பேச கொஞ்சம் இருங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் கண்ணா உன்னை நான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா நீ காரியத்தை பத்தி கவலைப்படாம குடிச்சிட்டு கண்ட பெண்களோட ஆடிக்கிட்டு இருக்கிற திவான் கொக்குக்கு எப்பவுமே மீன் மேலதான் கண் அப்படின்னு உங்ககிட்ட திட்டத்தை படைச்சு மூணு மாசம் ஆச்சு இது வரைக்கும் என்ன செஞ்ச திவான் 12 வருஷங்களுக்கு முன்னால காணாம போன இந்த 6 வயசு ராஜகுமாரிக்கு பதிலா ஒரு பொண்ணை பார்க்க சொன்னீங்க இந்த பொண்ணு சின்ன வயசுல இவ்வளவு அழகா இருக்கா இப்ப எப்படி இருப்பா சும்மா முந்திரி பழ மாதிரி இருப்பா சீ மிஸ்டர் திவான் நான் பொண்ணுங்களோட நெருங்கி பழகிறதுக்கு காரணமே நீங்க சொன்ன அடையாளத்தோட இருக்கிற பொண்ணு கிடைக்க மாட்டாளான்னு தேடுறதுக்காகத்தான் அது என்ன அவ்வளவு சுலபமா திவான் பொண்ணுக்கு 18 வயசு இருக்கணும் செகுப்பா இருக்கணும் மூக்கெடுப்பா இருக்கணும் கண்ணு பெருசா இருக்கணும் இந்த போட்டோ இருக்கிற சாயல் இருக்கணும் என்ன திவான் நான் என்ன பொண்ணு படைக்கவா முடியும் நான் என்ன பிரம்மனா அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுனாலதான் அந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் பெரிய ராணிக்கு 60 வயசாகுது இன்னும் 6 மாசத்துக்குள்ள யாராவது ஒருத்தியை கண்டுபிடிச்சு அவதான் சின்ன ராணின்னு கொண்டு போய் நிறுத்தலன்னா உயில் பிரகார சொத்தெல்லாம் ராஜாவோட ட்ரஸ்டுக்கு போயிடும் அப்படி நடக்கிறதுக்கு முந்தி நம்ம திட்டம் நிறைவேறிட்டா ஏற்கனவே நாம பேசிக்கிட்ட பிரகாரம் உனக்கு 1 கோடி ரூபாய் தர்றேன் எனக்கு 1 கோடி திவான் சாருக்கு கணக்கு பார்க்காத காரியத்தை முடி வேணும்னா கூட தர்றேன் திவான் உயிரோடு இருக்க ஒரு ஆளை சாகடிக்கிறது சுலபம் ஆனா காணாம போற ஒரு பொண்ணுக்கு பதிலா இன்னொரு பொண்ணை கொண்டு வந்து இவதான் அவள் சொல்லி ஏமாத்தது இருக்க கொஞ்சம் சமமான காரியம் கண்ணா முடிச்சிடுற கச்சிதமா முடிச்சு Bye.
தந்தி வந்தாட குலங்கும் மாங்கனி முன்னும் பின்னும் தள்ளாட எல்லாரும் கண்டு ரசித்து வராசா வராசா மனுஷனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. திவான், எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. அந்த பிச்சைக்காரிய ராஜகுமாரியா மாத்திர எல்லா விதத்துலயும் குறி வச்சு அடிச்சா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சு அடிச்சா கடவுளையும் அடையலாம். 10-15 வருஷமா தெருவுல கூத்தாடிக்கிட்டு இருந்தவளை கொண்டு வந்து ராஜகுமாரியா மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூத்தாடுறவங்களுக்கு தெரியற விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. திவான், அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. நான் சொன்னபடி ஒரு மாசத்துக்குள்ள அவளை மாத்தி நானே உங்க அருமனை கூட்டிட்டு வந்து பெரிய ராணி கிட்ட அறிமுகப்படுத்தி அங்க இருக்கிற அத்தனை பெரிய அவதா ராஜ்குமாரி நம்ப வைக்கிற சேலஞ்ச். ஓகே ஓகே, அது போட்டும் மயிலசாமி, என் பொண்ண வீட்டுக்கு கூட்டு வந்து ஸ்பெஷலா ஆட வச்சு பாக்குறேன்னு சொல்லிவிட்டு இதையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறிய சாமி. யோ, இத அடிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டாத்தான் உன் பொண்ணு ஆட்டத்தை நல்லா பார்க்கலாம். நீ சாப்பிடுற அழகே அழகு, சோத்துல முளைச்ச செந்தாமர மாதிரி. மேல கை வச்சா ஒரே குத்து. வல்லே வல்லே, அந்த பையன் நல்ல பையன், நல்ல ஆடு அவன் இஷ்டப்படி. நைனா எழுந்துரு நைனா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயா அம்மா நமக்கு வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ ரொம்ப பிகு பண்றிய, நான் ஒன்னு உன்னை சும்மா கூப்பிடல, உன் நைனா கிட்ட பணத்தை குடுத்துட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ போய் சொல்ற, என் நைனா துட்ட எல்லாம் வாங்கிருக்காது. அடி பைத்தியக்காரி, என்கிட்ட பணம் வாங்கலைன்னா மைனர் இஷ்டப்படி ஆடுன்னு சொல்லுவாரா? வடி என் கப்ப கிழங்கி பெட்ட நீ பாத்துருக்கவே மாட்டேன். இந்த பாரு வள்ளி, உன் மேல எனக்கு ஒரு பைத்தி, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர. இனிமே நீ தெரு தெருவா ஆட வேண்டிய தேவையே இல்லை. என் இஷ்டப்படி என் முன்னால ஆடுனா அதுவே போதும். என் கண்ண Ready?
நல்ல நேரத்தில் உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றிங்க. நான்
நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தின. நீ நல்லா இருக்கணும் சாமி. நான் பெரிய வயசானவ மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிற? ஆமா, இவங்க கையில் இப்படி வந்து மாட்டிக்கின. அவசரத்துல ஓடுற ரயில ஏறிக்கினா இவனுங்க கையில மாட்டிக்கின. எங்க போற? இது இந்த ரயில் எங்க போகுது? பட்டணத்துக்கு போகுது. அங்கதான் நானும் போறேன். உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நைனா மட்டும் இருந்தது, அது சுத்து போச்சு. பாட்டி பட்டணத்துல இருக்கு, அத தேடிக்கணும் போற. பாட்டி அட்ரஸ் தெரியுமா? விலாசம். இந்த வண்டி பட்டணத்துக்கு ராத்திரி 2 மணிக்கு போய் சேரும். அந்த நேரத்துல உங்க பாட்டி எங்க போய் தேடுவேன்? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ராத்திரி நேரத்துல தனியா சுத்த விட கூடாது. என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, நீ வந்து என் வீட்டுல தங்கிரு. உன் பாட்டியை கண்டுபிடிச்சு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இத பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா கூட வா, இல்ல நான் விடு. மானத்தையே காப்பாத்தின, உன்னை நம்பாம நான் யாரையே நம்ப போறேன். சரி வர. அப்பப்ப தமிழ வேற நறுக்கி நறுக்கி தொண்டியா? நீ
ஒழுங்கா தினம் குளிச்சுட்டு இருக்கிறதுனா இரு, இல்லன்னா இப்ப விட்டு விட்டு வெளில போடு. ஆமா யாசமா யாசமா, கொஞ்சம் சொல்ல யாசமா. நீ முதல்ல போய் குளி. உன் அப்பா கவனிச்சுக்கிறேன். நல்லா நாலஞ்சு சோப் போட்டு தேய்ச்சு குளி, பக்கத்துல வர முடியல. தம்பி இது குளிச்சதுக்கு அப்பால இந்த சோப்பில அதை மருந்து போட்டு கழுவி வைக்கணும். தம்பி காலங்கார்த்தால எழுந்து இது ஏன் குடிக்கிறீங்க? குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க, இதோ மத்தவங்களை போல கொஞ்சம் தண்ணி கலந்தா குடி கூடதா? ராவா அடிச்சாலே கிக்கேர்ல, இத தண்ணி வரை கலக்க சொல்றீங்க. இதுக்கா இப்படி குடிச்சா நெஞ்சு எரியாதா? எரியற நெஞ்சுக்கு இது ரொம்ப இதமா இருக்கு ராமன். இது என்ன தம்பி, டிரஸ் எல்லாம் எடுத்து நீ போட்டுக்கிட்ட? என் கண்ணுல இதான் பட்டுச்சு, அதை எடுத்து போட்டுக்கணும். மரியாதை இல்ல அவரே. ஐயோ எனக்கு புது துணி கிடைக்கும். நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இது என்ன சத்திரமா? மச்சான் மச்சான். ஆமா மச்சான், நான் இங்க நீ இருந்து குறதுக்கு ஒரு வடி சொல்லு மச்சான். என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வச்சுக்க. சொல்றதாம் பா, உன்னை நான் என்னன்னு கூப்பிடணும் சொல்லு. நீ இங்க இருக்க போறது ரெண்டு நாள் தானே, இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணேன்னு கூப்பிடு. பாத்தியா பாத்தியா, நம்ம கையிலேயே சைடு வாங்கி நிக்கிறிய. உன்னை விட்டா நான் எங்க போவேன்? என்ன பாத்து இந்த மாதிரி கேட்டுட்ட? இந்த வள்ளி சனங்க மத்தியில ஆடுறப்போ எத்தனை பேர் காதல் கீதலும் வந்து உளுந்திருக்காங்க. நானும் எத்தனை பேரை கத்தியால சும்மா எப்படி இருக்கேன்? காதல்ல உன்ன கையில கத்தி எடுக்கிறீ, சரியான ரவுடி பொம்பளையா இருக்கே, முச்சந்தி தான் லாயக்கு உனக்கு. ஐயோ சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்த, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இத பாரு, நம்ம முதலாளி இருக்காரு, அதான் கண்ணன் தம்பி. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை, ஆனா அவரு பொம்பளைங்கனாலே வெறுக்கிறாரு. நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியா, நீ இங்கே இருக்கலாம், அவருக்கும் நல்லது உனக்கும் நல்லது. அதுவும் நல்ல ரோசனைதான். என் அழக பார்த்து மயங்காத ஆம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? அதையும் பாத்துடலாம். தெருவுல பிறந்து வளர்ந்தவளா இருந்தாலும் தலை தலை தக்காளி மாதிரிதான் இருக்க. பாட்டிய தேட போறேன்னு சொன்ன, ஏ மாத்திர பொம்பளைகளை பார்த்தா என் உடம்பெல்லாம் எரியும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. வள்ளி, நீ உன் அப்பா அம்மா பத்தி போய் சொல்ற. நீ ஒரு மைனர் குத்தி கொலை செஞ்ச, போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சிட்ட, எல்லா விவரங்களும் பத்திரிகையில போட்டிருக்கு. போலீஸ் இங்க வந்து உன்னை பிடிச்சா உன்னை மறைச்சதுக்காக உன்னோட சேர்த்து என்னையும் உள்ள போடுவாங்க. வெளியே போ. நான் வெளியில போனா போலீஸ் என்ன புடிச்சுக்கேன். காட்டி கொடுத்துடாத, நான் வேணும்னு செய்யல யசமா. என்ன என்ன குடி போதையில அந்த மைனருக்கு என்ன வேலை பேசிட்டாரு, அவ எனக்கு எடுக்க வந்தானா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் கத்தியோட குத்திட்டு நீதான் எப்படியாவது எனக்கு காப்பாத்துற யசமா. உன்னை பார்த்தா பரதாபா இருக்கு, என்ன செய்யலாம்?
நீ போலீஸ்லயும் மாட்டிட கூடாது பாதுகாப்பான இடத்துல சந்தோஷமாவும் இருக்கணும் அதுக்கு ஒரே ஒரு திட்டம் இருக்கு நான் சொல்றபடி எல்லாம் நீ செய் என்ன செய்யணும் சொல்லுமா செய்றேன் இன்னிலிருந்து நீ வள்ளி இல்ல உன் பேர் ராதா அப்படினா நீ ஒரு பெரிய பணக்கார படிச்ச பொண்ணா மாறணும் உன்னுடைய பேச்சு பழக்க வழக்கம் நடை உடைய பாவனை எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படி மாறிட்டா எல்லாரும் என்ன நம்புவாங்களா எல்லாரையும் நான் நம்ப வைக்கிறேன் போலீஸ் என்ன விட்டுடுமா நிச்சயம் அப்படி நான் சொல்லி கூட யசமா நடிக்கிறேன் உன் பேர் என்ன வள்ளி இப்ப வச்ச பேர் ராதா ராதா இல்ல மகாராணி மாதிரி கம்பீரமா அழகா சும்மா அப்படி கை வச்சுக்கிட்டு ராதா ராதா ரொம்ப சூட்டியான பொண்ணு சீக்கிரமா மாத்திரம் ஐயோ என்ன சாமி இது இம்மா உயரங்கிது அது அப்படிதாமா அண்ணா இந்த உயரமான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களை கொஞ்சம் வசதிக்கு வாங்க ஹீல்ஸ் பில்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஸ்டைலா ரொம்ப அடிக்காதேமா நம்ம பசங்க விசில் அடிச்சிருவாங்க அப்படி இல்லை கையை நைஸா கொண்டு வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும் அப்படிதான் போடு கை இப்போ வா டூ த்ரீ ஃபோர் என்னைய பாக்குற உடம்பெல்லாம் என்னமோ கிழுகிழுன்னு இருக்கு வயசு பொடுக்கு அப்படிதான் இருக்கும் இப்படி பாட சொல்லி கொடுக்கும் போது கௌரவமா கேட்கணும் மனசு அங்கங்க அலைய விட்டுட கூடாது குடு கை போடு 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 குடு கை இப்படி கையால சாப்பிடக்கூடாது பின்ன எப்படி சாப்பிடணும் நம்ம நாட்டுல காசு இருக்கிறவன் கையால சாப்பிட்டா அநாகரிக்கும் இத பார் இது போர்க் இதால குத்தி குத்தி சாப்பிடணும் ஓகே குத்தி குத்தி எஸ் யோ அப்படி இல்ல இத புடி இத கையால சாப்பிட்டா வள்ளி கத்தியால சாப்பிட்டா ராதா ஓகே இப்படி சாப்பிட்டா எப்பயே சாப்பிட முடிக்கிறது நான் கையாலேயே சாப்பிடுறேன் அப்பதான் என் பசி அடங்கும் இத பார் எனக்கு அடங்கி பழக்கம் இல்ல அடக்கிதான் பழக்கம் அடம் பிடிக்காத கமா இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏபிசி எல்லாம் பார்க்காம அங்க எழுது என்ன இது ஏ பி எழுது இது பி ஆமா இது கூட உனக்கு உங்களுக்கு தெரியாதா இங்க பார் இத பார்த்து எழுது Good. Next. என்ன இது? சி. ஒரு டி எழுது. டி. உங்க ஊர்ல இதா டியா? டா. நீ நிஜமாவே தப்பு பண்றியா இல்ல வெறும் குறும் பண்றியா? குறும்பா? குறும்புன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இத பாரு. இப்போ நீ ஒழுங்கா எழுதல என்ன நிச்சயமா அடிப்பேன். என்னனே சும்மா அடிப்பேன் கிடிப்பேன்ற எனக்கு ஏபிசி வேண்டாம் ஒன்னும் வேண்டாம். இப்போ நீ எழுத போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. என்னையா ஏபிசி எல்லாமே நீ வாசி நான் படித்த நினைச்ச
எனக்கே தெரியாது, போகப்போ எல்லாம் சரியாயிடும். அடி வாங்கி வாங்கி உனக்கு பழக்காயிடும். என்ன பயந்துட்டீங்களா? அவர் அடிச்சது எனக்கு சந்தோஷம்தான். புருஷ அடிச்சா பொண்டாட்டி அழுவாளா அப்படியே நினைச்சுக்கிறேன். முடிவே பண்ணிட்டியா? ராவண விஸ்கி எனக்கு உத்தரப்போட நீ யார்? அதிக பிரசங்கி ராமண விஸ்கி. எங்கேயோ கிடந்த எனக்கு நாகரிகம் கத்துக் கொடுத்து, படிப்பு சொல்லிக் கொடுத்து, பேச்சும் பண்பாடும் கத்துக் கொடுத்து என்ன ஒரு ஆளைக்கு விட்டீங்க. அதுக்கு பிரதி உபகாரமா நான் என்ன செய்ய போறேன்? இந்த மோசமான குடிப்பழக்கத்தில இருந்து உங்களை மாத்தினேங்கிற ஒரு சின்ன பெருமையாவது எனக்கு தர மாட்டீங்களா? உனக்காக இல்லைன்னாலும் உன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் என் குடி பழக்கத்தை குறைச்சுக்கிறேன்.
நானும் இத்தனை வருஷத்துல எத்தனை முறை இவர்கிட்ட குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். கேட்டாரா இவரு? சொல்றவங்க சொன்னாதான் எதுவுமே நடக்குது. திவான், நான் சொன்னபடி வள்ளிய எல்லா விதத்திலையும் ராதாவை மாத்திட்டேன். இங்கிலீஷ் எப்படி பேசுற? ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்கணும். உன் திறமையில நம்பிக்கை வச்சுதான் இவ்வளவு பெரிய பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைச்சேன். கண்ணன், நான் உங்ககிட்ட இந்த ஆல்பத்துல உள்ள படங்களை காட்டி விவரங்களை சொன்ன மாதிரி நீ ராதா கிட்ட காட்டி விவரங்களை சொல்லி ஜமீனை கூட்டுவ. எல்லாத்துலயும் முக்கியமானது இதுதான், ஜாக்கிரதை. நான் எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருப்பேன். நீங்க பணம் பங்கு ஜாக்கிரதை. என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அதுலயே குறியா இருக்கிறேன். திவான், இது கலியுகம் இல்ல பணயுகம். இந்த காலத்துல பணத்துக்கு கூட பணம் வேணும். பணம் இல்லைன்னா பணம் கூட நாரி போயிடும். இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க மட்டும் எதுல குறியா இருக்கீங்க சாரு? வீர் அடிங்க. இதுல இருக்கிற போட்டோகளை கவனமா பாரு. சோமநாதபுர ஜமீன்தார் ரத்னகுமார், அவருடைய மனைவி மல்லிகா தேவி, அவங்களுடைய மக ராதா, ராதாவோட பாட்டி ராணி ராஜலட்சுமி தேவி, திவான் ராஜலிங்கம், அவருடைய மக பிரதாப், இது ஜோஷியர், வக்கீல், டாக்டர். இதெல்லாம் என்கிட்டயே சொல்றீங்க? காரணம் இருக்கு. இது நான் உனக்கு கத்துக் கொடுக்குற கடைசி பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். இதுல நீ ஜெயிச்சுட்ட உனக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இல்ல நீ ஜெயிலுக்கு போகணும். அதையே சொல்லி ஏன் பயமுறுத்துறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. 12 வருஷங்களுக்கு முன்னால ஜமீன்தாரும் அவருடைய மனைவியும் குழந்தை ராதாவோட பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பரம்பரை விரோதி முத்துக்கருப்பன் தன் ஆட்களோட வழி மறைச்சான். ஆத்துல விழுந்த ராதா செத்தாளா பொழைச்சாளான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ராணி ராஜலட்சுமி தேவி மட்டும் தம் பேத்தி சாதல என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நாம இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தணும். அதிர்ச்சியா இருக்க? ஆத்துல விழுந்து தப்பி பொழைச்ச இளையராணி ராதா நீதா. 6 வயசுல நடந்த விஷயம் எல்லாம் இப்ப உனக்கு ஞாபகம் வந்ததா அவங்க கிட்ட சொல்லணும். இதான் என்னுடைய திட்டம். மறக்கவே முடியாது. அதுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஆனா நீங்க காட்டின அன்பு என்னை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க போட்ட திட்டம்னு தெரிஞ்ச உடனே என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நான் பணத்தை நேசிக்கல, உங்க அன்பை நேசிக்கிறேன். நேசிக்கிறியா? புல்ஷிட். அன்பு காதல் நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். இத பாரு, உங்க அப்பா உன்ன காசுக்காக தாசி ஆக்க நினைச்சா, நான் உன்னை சொத்துக்காக ராணி ஆக்க நினைக்கிறேன். இந்த ரெண்டு வழியில எது சிறந்த வழி நீ முடிவு பண்ணிக்கோ. நான் சொன்னபடி இங்க இருக்கல, இப்பவே நீ வெளியே போகலாம். இங்கிருந்து போனா நீ ஜெயிலுக்கு தான் போன. உதவியெல்லாம் போட்டு இந்த கடையை ஆரம்பிச்சேன்.
ஒரு பைசா கூட போடாத உன்னை வர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். நானும் தினம் பார்த்ததுக்கு வியாபாரம் ஓஹோ நடந்துட்டு இருக்கு. இப்ப நஷ்டம் சொல்றிய? வேணும்னா கணக்கு நீ செக் பண்ணிக்க. அட பாவி, நீ ஒரு மனுஷனா? பீச் ஓரத்துல 400,000 வீடு வாங்கிருக்கியே, அது பணம் எது? அது என் மாமியார் கொடுத்த பணம். என் மேல சந்தேகம் இருந்தா இப்பதான் வெளிய போறேன். நீயே கடைக்கு வந்துச்சுக்க. வந்த லாபத்தை எல்லாம் நீயே சாப்பிட்டு இப்ப நஷ்ட கணக்கு எழுதி வச்சிருக்கியா? டேய், இந்த கடையை நீயே வச்சுக்கோ. என்னால எங்க போனாலும் படிச்சுக்க முடியும். ஆனா ஒண்ணு சொல்ற, நீ உருப்படவே மாட்டேன். உயிருக்கு உயிரா பழகின சுந்தரம் இப்படி ஏமாத்தினதுல தம்பிக்கு ரொம்ப வருத்தம். ஒரு மன ஆறுதலுக்காக தன் காதலி உஷாவை தேடி போனாரு. கண்ணன், ஏன் இவ்வளவு லேட்டு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மனசு சரியில்லை. நம்ம கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கிட்டா மனசு சரியாயிடும். எப்ப வச்சுக்கலாம்? எப்போனா வச்சுக்கலாம். நம்ம கல்யாணத்தை எப்படி நடத்துறது, எங்க நடத்துறது, அதுல என்ன நிகழ்ச்சிகள் வைக்கணும்னு நான் பெரிய திட்டமே போட்டிருக்கேன். சும்மா வளவளன்னு பேசாத. சொல்றது கேளுங்க கண்ணன். பாப்பால இல்ல, ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் பாத்திருக்கேன். அப்புறம் புடவையில நம்ம திடீர்னு வாங்கினா நல்லதா கிடைக்காது. முதல்லே டிசைன் பண்ணி ஸ்பெஷலா நேய சொல்லலாம். அப்புறம் பேசக்கூடாது. கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை, வேகம் இல்லை, லீலைகள் காண்போம். இல்லை எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை, இனிமேல் ஏன் இந்த எல்லை?
தை மாதம் சொந்தம் அணிகின்ற மணி மாலை பந்தம் இரவோடும் பகலோடும் இன்பம் கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை வேகம் இல்லை லீலைகள் காண்போம் தம்பி உஷாவை உயிருக்கு உயிராதான் கதறிச்சாரு ஆனா அவ உஷா உஷா நான் கூப்பிட நீ கவனிக்காம போயிட்டே இருக்கேன் இப்பதான் நீ முந்தி மாறி இல்ல நான் உன்னை எங்கெல்லாம் தேடி தெரியுமா உஷா என்ன இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்களா புரிஞ்சுக்கிறீங்கன்னு எதிர்பார்த்தேன் மிஸ்டர் கண்ணன் நீங்க ஒரு பெரிய முதலாளின்னு நினைச்சுதா காதலிச்ச இப்ப உங்க நிலைமை எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படி என்ன நீ என்ன நேசிக்கல என் பணத்தை தான் நேசிச்ச இல்ல உங்களை நேசிச்சது உண்மைதா ஆனா பணம் இல்லாத உங்களை கட்டிக்கிட்டு வறுமையில வாட என்னால முடியாது சி மிஸ்டர் கண்ணன் தயவு செஞ்சு இனிமே என்ன சந்திக்க முயற்சி பண்ணாதீங்க அன்பு காதல் நட்பு பாசம் நேசம் எல்லாமே மோசம் பணம் 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 தான் முக்கியம் இந்த உலகத்துல பணம் மட்டும் இருந்தா எது வேணும்னாலும் விலை பார்க்கலாம் எஸ் அண்ணில இருந்துதான் தம்பி பணம் பணம்னு பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருந்துட்டார் நீ வந்த பிறகுதான் அவர் போக்குல ஒரு மாறுதல் தெரியுது உன் மேல அவருக்கு அன்பு வந்திருக்குதுமா இல்ல என் மேல அவருக்கு உண்மையான அன்பே இல்ல உன் மேல அன்பு இல்லைன்னா நீ சொன்னதை கேட்டு அவர் குடிப்பழக்கத்தை விட்டுருப்பார என் பேச்ச கொஞ்சம் கேளுமா தம்பி சொல்றபடி எல்லாம் நடி சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் மனசு மாத்த முயற்சி பண்ணு நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒன்னா சேருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்ப நீ வெளியில போயிட்டியானா அவர் தன் திட்டம் தோல் அடைஞ்சதேங்கிற வெறுப்புல குடிச்சு குடிச்சே செத்துருவார் அப்புறம் இஷ்டம் சரி சரி ராமண்ண அவருடைய அன்பு என்னைக்காவது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில அவர் சொல்றபடி நடிக்க சம்மதிக்கிறேன் அப்ப வாமா இதுதான் ஜமீனோட மாளிகை நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஜாக்கிரதை நான் முதல்ல போய் ராணி அம்மாவை பார்த்துட்டு வரேன் நீங்க தானே லெட்டர் எழுதின கண்ணன் ஆமா இவங்க ஜமீன்தாரணி ராஜலட்சுமி அம்மையா வணக்கம் முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணும்னு எழுதிருந்தீங்களாமே திவான் சொன்னார் என்ன விஷயம் காணாம போன உங்க பேத்தி ராதா உயிரோட இருக்காங்க இங்க வெளியே இருக்காங்க அம்மா அவசரப்படாதீங்க மிஸ்டர் கண்ணன் நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற அந்த பொண்ணு இவங்க பேத்திங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நீங்க யாரு உங்களுக்கு அந்த பொண்ணு எப்படி கிடைச்சது திவான் சார் சுமார் 12 வருஷங்களுக்கு முன்னால காவேரி ஆத்திலே மயங்கின நிலைமையில ஒரு பொண்ணு மிதந்து வந்தது அது பார்த்து எங்க அப்பா தூக்கிட்டு வந்து புழக்க வச்சாரு ஏதோ அதிர்ச்சியாலே அந்த பொண்ணுக்கு தான் யாரு என்னங்கிறது மறந்து போச்சு யாரு என்ன கேட்டாலும் எதுவுமே தெரியாம முழிக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாத நிலையில தானே வளர்க்கதான் முடிவு பண்ணாங்க எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன் வேற பெண் குழந்தைகளே கிடையாது அதனால அந்த பொண்ணை ரொம்ப ஆசையா பாசமா வளர்த்தாரு படிக்க வச்சாரு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி போன வருஷம் தான் எங்க அப்பா இருந்து போயிட்டாரு ஒரு மாசத்துக்கு முன்னால சுமதி சுமதியா அதாவது உங்க பேத்தி ராதாவுக்கு நாங்க வச்ச பேரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட குற்றாலத்துக்கு போயிருந்தாங்க அங்க அருவியில குளிக்கும் போது கால் தவறி தலையில அடிபட்டுடுச்சு நல்ல வேளை உயிருக்கு ஒன்றும் ஆபத்தாகல அந்த அதிர்ச்சியில அவளுக்கு பழைய நினைவெல்லாம் திரும்பிடுச்சு
தன் பேர் ராதா, அப்பா பேர் ரத்னகுமார், அம்மா மல்லிகா, தன் பாட்டி பேர் ராஜலட்சுமி தேவின்னு சொல்லி தன் ஜமீன் பத்தி விவரங்கள்லாம் சொல்லிச்சு. நானும் நடந்த விஷயம் எல்லாம் விசாரிச்ச, ராதா உங்க பேத்தியே தெரிஞ்சது, உங்ககிட்ட ஒப்படைக்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க சொல்றத உண்மை நம்புறதுக்கு என்ன ஆதாரம்? திவான் சார், நானும் நல்ல பரம்பரையில நல்ல அந்தஸ்துல பிறந்து வளர்ந்தவன் தான். இந்த ஜமீன்ல பிறந்த பொண்ணை இங்கே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட கடமை உணர்ச்சியோட அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லாம எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு நம்பிக்கையில நான் விடுங்க, நாங்க வளர்த்த பொண்ணை நானே அழைச்சிட்டு போறேன். ஓட ராணியம் தம்பி, கோபப்படாதீங்க. இது ஒரு பெரிய ஜமீன், பல கோடி சொத்துக்கள் உள்ளது, இதுக்கெல்லாம் உரிமை உள்ளவர் ராதா. இந்த ஜமீன் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இத வச்சுக்கிட்டு யாராவது ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து எங்களை ஏமாத்திட கூடாதுன்னு தான் திவான் உங்களை கேட்கிறார். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் ராதா என் பேத்தி தானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில சோதனைகள் நடத்த வேண்டியிருக்கும். ராணியம்மா, ராதா உங்க பேத்தியும் தெரிஞ்ச உடனே எங்க அழிச்சிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அந்த பொண்ண தர்பார கூட்டிட்டு வாங்க. திவான், நம்ம வக்கீல், டாக்டர், ஜோஷர், ராதாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார், அவளை வளர்த்த ஆயா, அவளோட ஓடி விளையாடின பிரதாப், உங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. ராணியம்மா, இந்த பையன் பேச்சை நம்பி எல்லாரையும் சந்தேகப்பட்ட எப்படி? பாப்போம். பாப்போம். போன ஞாபகம் சமீபத்துலதான் எனக்கு திரும்பி வந்துச்சு. என்ன பார்த்ததும் என் கண்ணே, நீங்க என்ன கட்டிப்பிடிச்சிக்கீங்கன்னு எதிர்பார்த்தேன். பாசம் இல்லாம இருக்குமா? இருந்தாலும் நீங்க தான் காணாம போன ராதாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா? நியாயம்தான், உங்க சந்தேகம் நியாயமானது, அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. விஜயனுக்கு அன்னைக்கு சண்டையில அப்பா அம்மாவை சுட்டு கொன்ன போது நீங்க தான் குதிரையில தூக்கிட்டு போனீங்க. அப்போ ஒருத்தன் குதிரையில துரத்திட்டு வந்து உங்களை தள்ளிட்டு என்ன தூக்கிட்டு போனா, கீழே விழுந்த நீங்க அவனை சுட்டீங்க. அவன் தடுமாறி விழும்போது நான் ஆத்துல விழுந்துட்டேன். நீங்க எப்படி குதிரையில இருந்து கீழே விழும்போது கால் அடிபட்டுருச்சு, காயத்தோட தப்பிச்சுக்கிட்டேன். ராணியம்மா, அதே துடிப்பான பேச்சு, ராதாவோட அதிக நாள் பழகின நான் சொல்றேன், இது ராதா தான். என் பாவடல நெருப்பு பிடிச்சு கால காயம் ஏற்பட்டுச்சு. நீங்க எனக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டு காயத்துக்கு மருந்து வச்சு கட்டினீங்க. இப்ப நினைச்சாலும் அந்த எரிச்சல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சந்தேகமே இல்லம்மா, நீ ராதா தான். அவசரப்படாதீங்க டாக்டர், இப்ப ராதா சொன்ன விஷயம் எல்லாம்
ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதையெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட இங்க கூட்டு வந்திருக்கலாம். எனக்கும் ராதாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்க போறேன். கேளு பிரதா, நாம சின்ன குழந்தைகளா இருந்தப்போ நான் உன்னை கோணங்கன்னு கூப்பிடுவேனே, அத சொல்றியா? இல்ல, இந்த வாத்தியார்கிட்ட நம்ம ஒன்னா படிச்சப்போ என் நோட்டை பார்த்து காப்பி அடிச்சு இவர்கிட்ட குட்டு வாங்கினியே, அத சொல்றியா? சரியா சொல்றியே. சின்ன வயசுலயே உனக்கு நல்ல ஞாபக சக்தி ராதா. எனக்கும் ஞாபக சக்தி அதிகம், கொஞ்சம் இருங்க சார். நான் அதை கேட்கல, நம்ம ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகளா இருந்தப்போ உங்க அப்பா ஆசையோடு ஒரு மிருகத்தை வளர்த்தாரு, அது என்ன மிருகம்? ஓ, அதுவா? சிங்கம். அதுதான் இந்த ஜமீனோட ராஜமுத்திரை. என்ன வக்கீல் சார், நீங்க என்ன ஒரு கேள்வியும் கேக்குறீயே? எல்லாத்துக்கும் சரியா பதில் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை குறுக்கு கேள்வி கேக்குறதுக்கு நான் என்ன எதிர்கட்சி வக்கீலா? உங்க குடும்ப வக்கீலுமா? நீ ராதா தான். நீங்க எல்லாரும் என்ன ராதான்னு ஒத்துக்கிட்ட பிறகும் ராணி அம்மாவுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கிறது கௌரவம் இல்ல. கண்ணன், வாங்க போலாம். என் கூட வா, உன்னை ஒரு கேள்வி கேட்கணும். இங்க இருக்கிற இசை கருவிகள்ல ஏதோ ஒரு கருவிய ராதா சின்ன வயசுல ஆசைப்பட்டு கத்துக்கிட்டா. நீதான் ராதாண்ணா, அது எதுன்னு ஞாபகப்படுத்தி வாசி காட்டு பாக்கலாம். பேத்தி ராதாதாம்மா, கடவுளே வந்து நீ என் பேத்தி இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ராதா, ராதா. அப்புறம் அப்புறம் அங்க ஒரு பியானோவை பார்த்ததும் என்ன அறியாம எனக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு என் கை போனபடி அந்த பியானோவை வாசிச்சேன். நீதான் என் பேத்தேன்னு ராணி அம்மா ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. ராணி அம்மா ஏமாத்துறத நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பாவ புண்ணியம் பார்த்தா பதவிக்கு வர முடியாது. பாசமும் இரக்கமும் இருந்தா பணக்காரனாக முடியாது. கருணையும் தர்மமும் இருந்தா ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். படிச்சுன்னு சொன்னீங்க ராதா. ஜாகிரதையா கண்ணன், நீ இந்த அறையிலேயே தங்கிக்க. உன் திங்ஸ் எல்லாம் உன் வேலைக்காரர் ராமகிட்ட கொடுத்தனுப்புற. Thank you.
பொண்ணு ஓடி போச்சு, இப்ப ஊர் ஊரா தெரியுறோம். அதிக ஆசைப்பட்டே இப்ப முதலுக்கே மோசம். அங்க பா, ஏ எங்க பாக்க சொல்றேன், அந்த இடத்துல பாக்காத, அங்க பா. எங்க நம்ம பொண்ணு வள்ளி? ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ போச்சு, ஐயோ போச்சு. ஏ சாமி, அந்த கார்ல போறது யா சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்க தான் ராணி, கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வரசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வரசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள, இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம், வா அரண்மனைக்கு போ, அங்கே பாத்துருவோம். அரே எவ்வளவு பெரிய வாசப்படி பாரு. தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. ஆமா தொலைச்சு, நல்லா தொலைச்சு. இந்த ஊருக்குள்ளயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து 6 மணிக்குள்ள பூந்துடணும். அவனுகளை ஆசார வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது புள்ள. ஆசர்றானுங்களா இல்லையான்னு பாரு. பாத்துற Thank you.
சடி பெண்ணே விலகி ஓடாதே சடியும் வளர்ந்து வரும் சிரித்து சிரித்து மயக்கும் பொறுமை பொறுமையே வா மனம் சாவுதடி சலிக்குதடி தளி பொடியே ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஏது கனவு? ஐயோ, பேத்து போச்சே. பாட்டி, என்ன இது? நீங்க போய் எனக்கு விசிரலாமா? கிடைக்கவே கிடைக்காத சொத்தா, நீ திரும்பி வந்திருக்க. உன்னை கண் போல பாதுகாக்கத்துலதான் எனக்கு ஆனந்தமே இருக்கு. பாட்டி, கண்ணன். ஆ, வராதா? நாடகம் எப்படி? நல்லபடியா நடந்ததா? நடக்குது. பாட்டி என்ன ரொம்ப நம்புறாங்க. குட். அந்த பொதையில் இருக்க ரகசிய இடத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சமயம் வரும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட? நம்ம லட்சியமே அதுதான். உங்களோட லட்சியம்னு சொல்லுங்க. ராமண்ண, இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டு வர, ஆனா கண்ணன் திருந்த வழியா தெரியல. இது எங்க போய் முடியுமோ எனக்கே புரியல. கவலைப்படாதம்மா, இப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. என்ன? வந்து தம்பிக்கு உண்மையிலேயே ஆசை, உன்னை விட கொஞ்சம் அதிகமா பணத்து மேலேயே ஆசை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அப்ப தம்பிக்கு பொறாம வந்துடும். இந்த பொறாம காவலா மாறும். உடனே தம்பி, எனக்கு இந்த பணமும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், நீதான் வேணும்னு சொல்லி உன்னை இழுத்துக்கிட்டு புறப்பட்டுருவாரு. உண்மையாவ சொல்றீங்க? தம்பி கூட நான் எவ்வளவு நாளா இருக்கேன், அவரு கூட எனக்கு தெரியாதா? நான் சொன்னபடி நீ செஞ்சு பாரு. ராணியம்மா, கோர்ட்ல ராதாவ பத்தின எல்லா விபரங்களையும் தாக்கல் பண்ணியாச்சு. திவான், இந்த ஜமீன்ல எத்தனையோ குழப்பங்க நடந்து போச்சு. நீங்க தான் எல்லா நேரத்திலயும் எனக்கு தைரியம் சொல்லி இந்த ஜமீனை ஒழுங்கா நிர்வாகம் பண்றீங்க. அது என் கடமைங்க. என் பேத்தி எனக்கு கடிச்சிட்டா, வர்ற வெள்ளிக்கிழமை இந்த ஜமீன் பொறுப்புகள் எல்லாம் அவகிட்ட ஒப்படைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம அதிகாரிகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க. உத்தரவுங்க. அதோட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தாதாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சது. உங்களுக்கு கிடைக்காத மாப்பிள்ளைங்களா? பல பெரிய இடங்கள்ல இல்ல திவான், என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. பிரதாப் உங்க பிள்ளையா இருந்தாலும் எடுத்து வளர்த்தது நான் தானே. ராதாவுக்கு அவனை பிடிச்சிருந்தா அவனையே அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கு நானே ஏற்பாடு செய்யறேன். ராதா, நான் வரேன். பிரதாப், ஏன் என்ன பார்த்து இப்படி பயந்து பயந்து போற? அன்னைக்கு தர்பார்ல என்ன பார்த்து என்னன்னு கேள்வி கேட்டேன். மன்னிச்சிருக்க ராஜகுமாரி, ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களோ சந்தேகப்பட்டு தான் நான் அப்படி நடந்துகிட்டேன். இப்ப சந்தேகம் தீந்துருச்சுல பிரதாப். நாம சின்ன வயசுல இந்த இடத்துல ஓடி விளையாடுனதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராதா, இப்படி கூப்பிடுறதுதான் இனிமையா இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு. வா பிரதாப், அப்படி வெளியில போயிட்டு வரலாம். கோச்சப்படாத, கம் ஆன். திவான், என் வேலை சுலபம் ஆயிடுச்சு. ராதா பிரதாப் தான் விரும்புறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க ராணிம்மா, ஆமா. தம்பி, உங்க திட்டம் பிரமாதமா நிறைவேறிடுச்சு. நம்ம வள்ளி எல்லாரும் ராதானே நம்பிட்டாங்க.
அது சரி, எங்கேயாவது ஏதாவது பேசிடாத. எங்க எதை பேசுறதுன்னு தெரியாம பேசுறதுக்கு தான் தம்பி இப்ப காலம். இன்னொரு வேடிக்கை தெரியுமா, நம்ம வள்ளி ரொம்ப புத்திசாலியா மாறிடுச்சு. அவளை புத்திசாலி ஆக்குனதே நான் தானே. நீங்க அவளை புத்திசாலி ஆக்கினீங்க, இப்ப போற போக்க பார்த்தா அவ உங்களையே தூக்கி சாப்பிட்டு எல்லா அதிகாரத்தையும் தானே எடுத்துக்குவா போல் இருக்குதே. என்ன சொல்றீங்க? அந்த பிரதாப் அவ கெட்டியா பிடிச்சுக்கிட்டா. தமனே, இந்த மாதிரி உடந்திகளை நம்பாதீங்க. கண்ணால பாத்தேன்றேன், இப்ப கூட ரெண்டு பேரும் வெளியில பேசிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. நான் பாத்துட்டு தான் வரேன். நமக்கே இதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லிக்கிறது இல்ல. இதெல்லாம் பத்தி நெருக்கமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே கூச்சமா தான் இருந்தது நமக்கு. இப்ப போனா கூட தான் பாக்கலாம். அதே நான் சொல்லணும், நமக்கே இதெல்லாம் போறவங்க பாத்துக்கிறாங்க. பிரதாப், எனக்கு பழைய ஞாபகம் திரும்பி வந்து, நான் இந்த ஜெமீனுக்கு வந்தது கூட எனக்கு சந்தோஷம் இல்ல. உன்னோட அன்பும் காதலும் கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மாவா, சின்ன வயசுல இருந்து பழகின பழக்கம் இல்லையா? வணக்கம். வாங்க கண்ணன், என்ன விஷயம்? நான் வந்த காரியம் முடிஞ்சது. உங்க பேத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நாளைக்கு பெரிய விசேஷம் இருக்கு, அது முடிஞ்ச பிறகுதான் நீங்க போகணும். ஏன் உங்க பங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போறேன்னு சொன்னீங்க? அது தானா கிட்ட வந்து சேரும். உங்களுக்கு பணத்துல தான் குறி. உனக்கு மட்டும் என்ன, பெரிய இடமா பார்த்து புடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? எங்கிட்டே நடிக்கிறிய, பிரதாப் கிட்ட நெருங்கி பழகினத நான் பார்த்து. எல்லாம் நீங்க கத்து கொடுத்த பாடம் தான். இன்னும் காலம் ஒன்னும் கடந்துள்ள. பணம் பெருசா பாசம் பெருசான்னு இப்ப கூட நீங்க யோசிக்கலாம். அடிக்கடி துரோகிகளை சந்திச்சு நான் யோசிக்கிற சக்தியை இழந்துட்டேன். நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். அப்ப தம்பிக்கு பொறாம வந்துடும், அந்த பொறாம காதலா மாறும். அப்பா, நீங்க சிறந்த ராஜதந்திரிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னையே சந்தேகப்பட்டு எனக்கு கூட தெரியாம நீங்க திட்டம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா பெரிய மேத மாதிரி பேசுற? நான் மேதை இல்லைன்னாலும் பேதை இல்லை. அப்பா, நீங்க இளையராணின்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ராதா, அந்த பிச்சைக்காரி யாரு? பிரதாப், உனக்கு எப்படி தெரியும்? இதோ என்னத்துக்கு தள்ளுற? சத்தம் போட்டீங்க, கொண்டு விடுவேன். அப்பா, கோயில்ல இவங்க பெரிய ராணியும் ராதாவையும் பாத்துருக்காங்க. அவ எங்க மக பாக்கணும்னு சொன்னாங்க. வாங்க காத்ரே, நைஸா இங்க கூட்டு வந்து அடைச்சேன். மகளை பாக்கணும்னா என்னத்துக்கு அடைக்கிற? எங்க மக ராஜகுமாரி? நீ ராத்தான்னா நான் ராசி. இது வாசி பிச்சைக்காரன் நாயங்களா. பிரதாப், நல்ல வேலை செஞ்ச. இவங்க மட்டும் ராதா எங்க பொண்ணுதான்னு வேற யார்கிட்டவா சொல்லியிருந்தா நான் போட்ட திட்டமே கெட்டு போயிருக்கோம். இவங்க ரெண்டு பேரையும் பாதாள சிறையில் சார்பில் வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 12 வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போன இளையராணி ராதா அவர்களை பற்றிய சில முக்கிய விஷயங்களை இப்போது ராணி அவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். எல்லோருக்கும் என் வணக்கம். இந்த மகிழ்ச்சிகரமான நாளுக்காகத்தான் இத்தனை வருஷங்கள் காத்துக் கொண்டிருந்தேன். இந்த ஜமீன் பொறுப்புகளை என் பேத்தி ராதாவிடம் நான் ஒப்படைக்கிறேன். இன்னொரு சந்தோஷமான செய்தியை
உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் பேத்தி ராதாவே திவானுடைய மகன் பிரதாப்புக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்திருக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு விசேஷ கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். மக்கு,
இளவரசியை நான் கட்டிக்கிட்டா ஜமீன் சொத்து பூரா எனக்கு வந்துடும். அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். ஓஹோ, அப்படின்னா என்ன வெப்பாட்டியா இருக்க சொல்றியா? பிரதாப், மரியாதையா இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு. எனக்கே உத்தரவு போடுறியா? இஷ்டம் இருந்தா வைப்பாட்டியா இரு, இல்ல இப்பவே போயிடு. என்னடா சொன்ன? என்கிட்ட எவ்வளவு சத்தியம் பண்ணிருக்கேன், என்ன ஏமாத்தின உன்ன பழி வாங்காம விட மாட்டேன். இப்பவே ராணி கிட்ட போய் எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவை சொல்லிடுற. செருப்பு சிம்மாசனம் கேக்குது பிரதாப். இந்த பணத்தை ராத்திரியோட ராத்திரி எங்கேயாவது மறைச்சிரு. அண்ணன், ஓ மதிப்பிற்குரிய சோமநாதபுரம் இளவரசி அவர்களே, வருக வருக. எல்லாம் நீங்க கொடுத்த பிச்சைதானே. உங்க விருப்பப்படியே நான் இளவரசி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் பிரதாப்புக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பொக்கிஷம் இருக்கிற ரகசியம் எடுத்த ராணியம்மா எனக்கு காட்டுவாங்க. அதோட சாவிய இப்பவே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் நல்லா நடிச்சிட்டேன் இல்ல? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். பணம் பணம் பணம், அந்த பைப்பத்தை கிட்ட பேசாத. என்ன கண்ணு, ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கோமா இருக்கீங்களே. திவான் ஏதாவது பேச்சு மாதிரி உங்களை ஏமாத்திட்டாரா? யாரு என்ன ஏமாத்துல? என்ன நானே ஏமாத்திட்டேன். ராதா, நான் ஒரு கேள்வி கேட்கற பதில் சொல்லு. பிரதாப கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமா சம்மதிச்சிய? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க என்னப்படி எல்லாம் நடந்துருச்சு. கல்யாணத்தையும் நடத்தி வச்சு எங்களை வாழ்த்துட்டு போங்க. அப்படின்னா நீ மேல காட்டின அன்பு, பாசம், காதல் எல்லாம் நடிப்பு தானா? கேட்டீங்க, ஏன் அன்பையா நடிப்புன்னு கேட்டீங்க. கண்ணன், இந்த நடிப்பு மோசடி எதுவுமே வேண்டாம். உங்க அன்புதான் வேணும்னு உங்க காலடியில விழுந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய் பணம் ஒண்ணுதான் நிஜம். பணம் மட்டும் இருந்தா இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் வாங்கலாம். நீங்க சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அன்பையும் பாசத்தையும் பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? பணம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் வாங்கலாம். இல்ல, அந்த பணம் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. செலிபிரேட் யுவர் சக்சஸ். டேக் இட், குடிங்க. உங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் என்ன உங்க மனைவியா இல்ல காதலியா? இனிமேல் வார்த்தையால என்ன குத்தி கிழிக்காத. உனக்கு பிரதாப்புக்கு கல்யாணம் ராணி சொன்னதும் என் தலையில இடியே விழுந்தது போல இருந்தது. இனிமே ஒன்பு எனக்கு கிடைக்காதுன்னு உணர்ந்த போதுதா அது எவ்வளவு உயர்ந்ததை விலை மதிப்பு இல்லாததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இனிமே என்ன பிரயோஜனம்? என் கையில் இருந்த சொர்க்கத்தை நானே இழந்த பிறகு நரகத்துக்கு போக பயந்து என்ன லாபம்? நான் போறேன். கண்ணன், உங்க நெஞ்சில பொறாமை தூண்டி விடுறதுக்காகத்தான் ராம் அண்ணன் சொன்ன யோசனைப்படி பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிச்ச. இன்னைக்குதான் எங்க மனம் திறந்து பேசிருக்கீங்க. இதோ பாருங்க, நமக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம்.
எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது சந்தோஷமா வாழலாம். வாங்க போலாம். அவ்வளவு சீக்கிரம் எங்க வெளியே போக முடியாது. ஒண்ணு பண்ணலாம், ராத்திரி ஒரு மணிக்கு மேல நீ அரண்மனை வாசல் பண்ணு மறவான் இல்ல, நான் அங்க வர்றேன். அங்கிருந்து ரெண்டு பேரத்தை வச்சு போயிடலாம். என்ன தேவன் இந்த நேரத்துல சோமநாதபுரம் ஜமீன் சம்பந்தியா இன்னைக்கு ஆயிட்டனே, அந்த சந்தோஷத்தை உன் கூட பங்கு போட்டுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன கண்ணன், கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு, கை தவறி விழுந்து உடஞ்சிருச்சா? இல்ல, நானே போட்டு உடைச்சிட்டேன். என்கிட்ட இருந்த எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் இன்னையோட முடிவு கட்டிட்டேன். திவான், எனக்கு தூக்கு வருது, ஏதாவது இருந்தா நாளைக்கு பேசலாம். நாளைக்கு நீ இருந்தா பேசலாம். என்ன சொல்றீங்க? நீதான் இன்னைக்கு ராத்திரியே ராதாவோட ஓட போறியே. திவான் பார்ட்னர், நீ நானும் சேர்ந்து போட்ட திட்டம் கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல காலவாரி விட்டுட்டு ஓட பாக்குறையே. இந்த திவானை இழிச்சவாயன் நினைச்சியா? திவான், நான் பழைய கண்ணன், இனிமே எந்த மோசடிக்கும் நான் உடனடியா இருக்க மாட்டேன். மரியாதையா எங்களை போக விட்டா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. இல்ல எல்லா உண்மைகளையும் ராணி கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் நீங்களும் உங்க மகனும் கம்பி எண்ண வேண்டிய வரும். பார்ட்னர், உனக்கு தெரியாது எனக்கு விரோதிகளே கிடையாது. ஏன்னா நான் விட்டு வைக்கிறது இல்ல. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எனக்கு தெரியும்னு காட்டுறதுக்காகத்தான் உன் பழைய காதலி உஷாவை கூட்டு வந்து தர்பார்ல ஆட வச்ச. அவ என் மகனை மிரட்டினா அவளை கொண்டுட்டு ரத்தக்கர காயறதுக்குள்ள இங்க வந்திருக்கிறேன். ஜாக்கிரதை. திவா, என்ன மிரட்டாதீங்க, உங்களுக்கு தெரியாது ரொம்ப ஸ்ட்ராங். கத்திய ரத்தம் எனக்கு சர்வ சாதாரணம். இத்தனை நாள் உங்ககிட்ட பழகின காரணத்துக்காக நான் உங்களை உயிரோட விட்டுட்டு போறேன். ஓகே, எடுங்க, எடு. எடுக்க மாட்டேன். வயசான காலத்துல போனா போதும் விட்டா ஒம்பு கவர்ற. வர மிஸ்டர் திவான், குட் பை. என்ன சொன்ன, எனக்கு வயசாய் போச்சா? ஆனா என் மூளைக்கு வயசாகலடா. பாத்தியா, இத்தனை வருஷமா இந்த ஜமீன்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை சந்திச்சிருப்பேன். சின்ன பையா, ஏதோ வாலிப வயசாச்சே வாழ்ந்துட்டு போகட்டும்னு பார்த்தா என்கிட்டயா வாழாட்டுற? உன் அவசர புத்தினால உனக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் இழந்துட்டே. கொண்டு போகடா அவனை. திவான், என்ன அடைச்சு வச்சிடலாம், ஆனா உண்மையை யாராலையும் அடைக்க வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது பொங்கியழோ, அப்ப உன் கூட்டமே அழிஞ்சு போகும். அழிஞ்சி போகும். கொண்டு போகிறேன். அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியுமா? இங்க உனக்கு ஒரு வேடிக்கை காட்ட போறேன் பாரு. என்னை ஏமாத்திட்டு ஓடவா பாக்குறீங்க? எனக்கு தெரியாம இந்த ஜமீன்ல ஒரு சிட்டுக்குருவி கூட பறக்க முடியாது. தாதா, கண்ணை எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் என் கூட கூட்டாளியா சேர்ந்தான்.
ஜமீன் சொத்துக்கள் அபகரிக்கிறதுக்கு ஒன்னையும் ராதாவா மாத்தனா. திட்டம் கை கூடுற நேரத்துல அதை கெடுக்கவா பாக்குறீங்க? அதனாலதான் இந்த நம்பிக்கை துரோகிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க ரெண்டு பேரைய விட்டுடுங்க. உங்களை காட்டி கொடுக்காம நாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறோம். எங்களுக்கு சொத்தம் வேண்டாம், சுகம் வேண்டாம், பிளீஸ். உங்களுக்கு வேண்டாம், ஆனா எங்களுக்கு வேணுமே. சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? பெரிய ராணி சொன்ன மாதிரி நீ பிரதாப கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை விட முக்கியம், பொக்கிஷம் இருக்கிற ரகசிய இடத்தை உனக்கு காட்டுவாங்க. அந்த இடத்தை நீ எங்களுக்கு காட்டி சாவியை கொடுக்கணும். நானும் கண்ணனும் ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி பாதி பங்க கண்ணனுக்கு கொடுத்து கௌரவமா வழி அனுப்பிச்சு வைக்கிறேன். வேண்டா வேண்டா, இதுக்கு சம்மதிக்காத. நாம ரெண்டு பேரும் செத்தாலும் சரி, இந்த அயோக்கியருக்கு நீ தொலை போக கூடாது. இந்த ஞானோதயம் உனக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அவன் மேல சத்தியமா சொல்றேன், இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி வரக்கூடாதுன்னா நீ யாருகிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. வேண்டா, நீ இது சம்மதிக்காத. இல்ல இல்ல, நீங்க அடிபட்டு சாகுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன ஒரு மனுஷாக்குல உங்களுக்காக நான் எந்த தியாகமும் செய்யறேன். ஓ பிரதாப், இவளை கூட்டிட்டு அரண்மனைக்கு. ஓகே. ஏய், இவனை உள்ள அடைச்சு வைங்கட. ராணியம்மா, கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. கண்ணன் எங்க? அவர் வர சொல்லுங்க. அவர் எதுக்கு? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு மூல காரணமே அவர் தானே. அவர் வர சொல்லுங்க. கண்ணனை கூட்டுவா. சரிப்பா. ராதா, இந்த புடவைகள்ல இந்த நகையில உனக்கு எது பிடிச்சிருக்கா அதை எடுத்து வைமா. நீங்களே பார்த்து எடுத்து வைங்க. உன் கல்யாணத்துக்கு நீ தான் எடுக்கணும். இந்த பாரு, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அலங்கார வேலைகள் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கண்ணு, உங்க ஜெயில இருந்து விட்டுட்டாங்களா? விட்டுட்டாங்க. ஆமா, நீங்க ராணி அம்மா கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுனீங்க? திவான் மிரட்டலுக்கு பண்ணிச்சிட்டீங்களா சொல்லுங்க கண்ணன். அது அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன யார் நீ? நீ கண்ண இல்ல, நீ கண்ண இல்ல. ஆமா, நான் கண்ண இல்ல. வீரய்ய, இது என்ன மோசடி? உன் கண்ண செஞ்ச மோசடியை விட இது ஒண்ணும் பெரிய மோசடி இல்ல. இத பார், நான் வீரயங்கிறது வெளிய யார்ட்டையும் சொல்லக்கூடாது. எங்க திவான் சொன்னபடிதான் நீ கேட்கணும். இல்ல உன் கண்ண உயிருக்கு ஆபத்து, ஜாக்கிரத. என்ன யோசிக்கிற? வா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எந்த விஷயம் தான் புரிஞ்சது? நீ சும்மா இருக்குள்ள. எங்க பொண்ணு இவ்வளவு பெரிய ஜமீன்ல எப்படி வந்து சேர்ந்தது? அது ராணியோட பேத்தி 6 வயசுல ஆத்துல விழுந்துட்டான். அவ இருக்காளோ செத்தாளோன்னு யாருக்கும் தெரியாது. நான் தான் உங்க பொண்ணு ராணியோட பேத்தியன்னு சொல்லி
அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஏ என்ன சொல்ற, இன்னொரு வாட்டி சொல்லு. உங்க பொண்ணு அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அட விடு, ராணி பேத்தி ஆத்திர உழுந்தான்னு சொன்னியே, அது எப்ப சாமி? 12 வருஷங்களுக்கு முன்னால. ஏ மெய்யால்மா சாமி, நாங்களும் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்துவாரமா மயக்கமா கிடந்த பொண்ணதான் சாமி எடுத்து வளர்த்தோம். அந்த பொண்ணு எங்க சொந்த பொண்ணு இல்ல சாமி. வள்ளி உங்க சொந்த பொண்ணு இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க சாமி? இது மாதிரி ஏதாவது வம்பு வரும்னுதான் இத்தனை வருஷமா இதை பையில கட்டிக்கிட்டே அலையிறோம். இது பாரு சாமி, இதான் சாமி அந்த பொண்ணு கொடுத்த சட்டே. அது காலத்துல ஒரு தங்க சங்கிலி கிடந்த சாமி, சங்கிலிய வச்சு தின்னு கூட்டம் சாமி. இந்த பில்லே மட்டும்தான் சாமி மிச்சம். ராஜமுத்திர, அப்போ வள்ளிதான் உண்மையான ராஜகுமாரி. இந்த உண்மையில ராணிக்கிட்ட எப்படியாவது சொல்லணும். இத்தனை தடி பசங்க இருக்காங்க, எப்படி சாமி வெளியில போவே? ஐயா காவலையே விடு, சண்டை தானே இழுக்கணும். இப்ப இழுக்கிறேன் பாரு. நீ வரு மனசே, உன்னை நம்பி கழுத்தை கொடுத்து என்ன சொகம் கண்டே ஒண்ணு இல்ல. மாளிகையில வைக்கிறே சொல்லி மாட்டு கொட்டாயிலே கொண்டாந்து போட்டுட்டு தெருவில் ஆனா 50-100 தான் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை நிறுத்தி செத்துற போறாங்க. திவாலி அவங்க நாம தான் பதில் சொல்லுறாங்க. கதவை திறடா, கதவை திறப்பா.
மூச்சு விட முடியல டாக்டர், ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். பூஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. சுவாமி, நான் இந்த அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு நீங்க ரொம்ப உதவியா இருந்தீங்க. நான் சொன்ன விஷயங்களை வேற யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. சரிப்பா. அந்த போலிக்கணை எங்க இருக்கா? நீ தங்கியிருந்த அறையில தான் இருக்கான். ரொம்ப நன்றி, நீங்க போங்க. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. யாரு? நஹஸ்யாமி நஹஸ்யாமி, மனித புழுவே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? இந்த ஜமீனுக்கு நாலு தலைமுறையா நான் தான் ராஜகுரு. 20 வருஷமா ஹிமாச்சலத்துல தபசு செய்து விட்டு இப்போது நான் வருகிறேன். என்ன சாமி? ராணி ராஜலட்சுமி தேவி தன் மருமகன் பிரதாப்புக்கு ஆசீர்வாதம் செய்து தீர்த்தம் கொடுக்க சொன்னார். இந்த பிரதாப் தீர்த்தம் கபன்னு இறங்கி போச்சுப்பா. அதற்குதான் என்ன சாமி, 20 வருஷமா இமாச்சலத்துல தபஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, என்ன போய் பிரதாபன்னு சொல்றீங்களா? விளையாடுறீங்களா? ஆம் மகனே, உன்னோட கொஞ்சம் விளையாட எண்ணினார் இந்த இமாச்சல சாமியார். உன்னோட ஜாதகத்தையே சொல்லிட்டா, நீ திவானோட கையாள், உன் பேர் வீரையன், நீ இப்ப கண்ணனோட வேஷத்துல இருக்க. சரியா? நாயே, நீ நகல், அசல் இங்கே இருக்காண்டா. என்ன மாதிரி வேஷம் போட்டு ராணியை ஏமாத்துறியா? Thank you.
விரையா, உள்ள என்ன கத்தி சத்தம்? அது நான் பைத்து பண்ணுறதுக்கு தெரியல. அது இருக்கட்டும், திவான் ஐயா அங்க என்ன விஷயம்? வந்து கண்ணனும் ஆளுங்களும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஒரு பண்ண, இந்த விஷயத்த நான் திவான் கிட்ட சொல்றேன், நீ ஆளுங்களோட போய் தேடு. பெரிய ராணி சாகிறதுக்கு முந்தி சொத்து ரகசியத்தை நிச்சயமா ராதா கிட்ட சொல்லிடுவாங்க. நாம அவங்களை ஜாக்கிரதையா கண்காணிக்கணும். வீரையா, எஜமா, நீ எச்சரிக்கையா இருக்கணும். உத்தரவு. ராதா, அம்மா, ராதா பாட்டி, ஐயோ, என்ன இந்த நேரத்துல? சத்தம் போடாதே ராதா. நம்ம பரம்பரை செல்வம் இருக்கிற ரகசிய இடத்தை இப்ப நான் உனக்கு காட்ட போறேன். இப்ப அதை நான் காட்டலன்னு சொன்னா அது யாருக்குமே பயனில்லாம போயிடும். உன்கிட்ட ஒரு சாவி கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு என் கூட வா. சரி. பொக்கிஷரையை பாக்குறதுக்காக எத்தனை வருஷமா தவங்கிடந்தேன். இங்க எப்படி வந்தீங்க? ராணியம்மா வந்த வழியில தான் வந்தோம். நல்லவங்க மாதிரி நடிச்சு மோசம் செய்தவங்களை கட்டி போடுங்க. ஏப்பா சும்மா நிக்கிறீங்க? சொன்னதை செய்யுங்க. ஹே,
அப்படியும் வைரப்பா கண்ணன், நீயுமா இந்த மோசடிக்கு உடந்தே? கவலைப்படாதீங்க ராணியம்மா, உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆமா ராணியம்மா, இங்க இருக்கிற தங்கம் வைரம் எல்லாத்தையும் எங்க இடத்துக்கு நாங்க எடுத்துக்கிட்டு போற வரைக்கும் நீங்க பேசாம இருந்தா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. இல்ல, இந்த பொக்கிஷாரையிலே நீங்க சமாதியாக வேண்டியதுதான். திவான், கடைசி தடவையா இந்த தங்கம் வைர எல்லாத்தையும் உங்க ஆசை தீர பாத்துக்கங்க. வீரையா, என்ன உளர்ற? உங்க வீரையாவை அடிச்சு போட்டு வந்த நான் அசல் கண்ணு. ஆமாங்க, என்ன கட்டி போட்டுட்டு இவன் உங்க கூட வந்துட்டான். இறையா, இவன் பிடிச்சு கட்டு. பிரதாப், பிரதாப்,
திவான், எந்த மகனுக்காக நீ சொத்தை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த மகனை உன் கையாலே கொண்டுட்ட. அக்கிரம சேரவர்கள் ஆண்டவ தண்டிக்காம விட மாட்டான். ராணி அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. யாருக்காக இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு நினைச்சனோ அவனே போயிட்டான். என்ன விட்டுடுங்க அம்மா. உன்னை எப்படி விட்டுடுறது? ரெண்டு கொலை செஞ்சிருக்கேன், இப்போ போலீஸ் ஒப்படைக்கிறேன். வர சொல்லு. நீ மட்டும் யோகியனா? ராணி அம்மா, இந்த மோசடியில இவன் எனக்கு கூட்டாளி. உங்க பேத்தியா நடிக்கிறாளே, இவ ஒரு நாடோடி. இவன் பேர் ராதாயில் பள்ளி. இவளை கூட்டிட்டு வந்ததே இவன் தான். கூட்டாளியா இருந்த என்ன ராதா தன் அன்பாலே மாத்திட்ட. அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. உண்மையிலேயே இந்த ராதா தான் உங்க பேத்தி. காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, என் பேத்திக்கு நல்ல கணவனா எல்லாருக்கும் அடுத்த வாரிசா இருந்து நீ சேவை செய்யணும்.